சுயசார்பு இந்தியாவுக்கான வாய்ப்பாக கொரோனா இடர்பாடுகளை மாற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் 95வது வருடாந்திர அமர்வு கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் அவர் தொடக்க உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தற்போதைய இடர்பாடுகளை நேர்மறையாக கையாளுவதற்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் பொறுப்பு உள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் இந்த இக்கட்டான நிலையை நாட்டிற்கான மிகப்பெரிய திருப்பு முனையாக நாம் மாற்றி காட்ட வேண்டும் என்று கூறினார். அந்த வகையில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் மற்ற நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களும் தனது தாய்நாட்டில் உற்பத்தியான பொருட்களை வாங்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்திய வர்த்தக கூட்டமைப்பின் பங்களிப்பு குறித்து பாராட்டிய பிரதமர் கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்காக இக்கூட்டமைப்பு பெரும் பங்களிப்பை அளித்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் உற்பத்தி துறைக்கு ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 1925ஆம் ஆண்டு இந்திய வர்த்தக கூட்டமைப்பு தொடங்கியது முதல் நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மூங்கில் மற்றும் இயற்கை சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்வதன் மூலம் வடகிழக்கு இந்தியா அத்துறையில் மிகப்பெரிய கேந்திரமாக திகழ முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக கடந்த ஜூன் 2ஆம் தேதி நடைபெற்ற இந்திய வர்த்தக கூட்டமைப்பில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது உலக நாடுகள் மத்தியில் இந்தியா நம்பகத்தன்மை மிக்க நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் ये समय कंजर्वेटिव अप्रोच का नहीं है बल्कि आगे बढ़कर बोल्ड डिसीजंस का है बोल्ड इन्वेस्टमेंट्स का है ये समय भारत में एक ग्लोबली कॉम्पिटिटिव डोमेस्टिक सप्लाई चेन तैयार करने का है इसके लिए उद्योग जगत को अपनी मौजूदा सप्लाई चेन के सभी स्टेक होल्डर्स को संकट से निकालने में मदद भी करनी है और वैल्यू एडिशन में उनकी हैंड होल्डिंग भी करनी है